ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது திரைமுரசு. நம்ம திரைமுரசு நிகழ்ச்சியில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பற்றி தான் டெய்லி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். எனிமி லத்தின்னு தொடர்ந்து சர்க்கிள் இருந்த விஷாலுக்கும், ட்ரிபிள் ஏ பகிரான்னு தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் மார்க் ஆண்டனி படம் மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்துருக்கு. இன்று நேற்று நாளை, 24, மாநாடு, டிக்கிலோனான்னு டைம் டிராவல் பத்தின படங்கள் வரிசையில மார்க் ஆண்டனி படமும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. இப்போ அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படின்றத பத்தி தான் இந்த அப்டேட். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல விஷால், எஸ் டி சூர்யா நடிச்சு நேத்து வெளியான படம் மார்க் ஆண்டனி. இந்த படத்துல சுனில், செல்வராகவன், ரித்துவர்மா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. டைம் டிராவலை மையமா வச்சு உருவாக்கி இருக்கிற இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமா ஓடிட்டு வருது. ரெட்ரோ பாடல்கள், சிஜி மூலமா வந்த சில்க் ஸ்மிதா கேமியோ, எஸ் டி சூர்யாவோட நடிப்புன்னு பல விஷயங்களுக்காக ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு படையெடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மார்க் ஆண்டனி படம் முதல் நாள் வசூலா 7.9 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் திலக சிவாஜி கணேசன் புராண கதாபாத்திரமான கர்ணன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு. இப்போ வரைக்கும் கர்ணன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி சிவாஜி கணேசன் தான் வந்து நிற்பாரு. அதை தொடர்ந்து விக்ரம் சில வருஷத்துக்கு முன்னாடி கர்ணன் கதாபாத்திரம் பண்ணதா ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. இப்போ ஒரு முன்னணி கதாநாயகர் இந்த பாத்திரத்தை பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. யார் அந்த நடிகர், என்ன அந்த படம், அதை பத்தி தான் இந்த அப்டேட். நடிகர் சூர்யா இப்போ பேனதிய படமா 10 மொழிகள்ல பிரம்மாண்டமா உருவாகிட்டு வர கங்குவா படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து சுதா குங்காரா கூட தன்னோட 43வது படத்துல நடிக்க இருக்கிற சூர்யா அதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் இயக்குற வாடிவாசல் படத்துல நடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில நடிகர் சூர்யா ஒரு ஹிந்தி படத்துல நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே கடந்த 2010 ரத்த சரித்ரா 2 படம் மூலமா ஹிந்திக்கு அறிமுகமான நடிகர் சூர்யா இப்போ இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் இயக்கத்துல ஒரு புது படத்துல நடிக்க இருக்காராம். மகாபாரதத்தை மையமா வச்சு உருவாகிற இந்த படத்துல நடிகர் சூர்யா கர்ணன் கதாபாத்திரத்துல நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில சமீபத்துல நடிகர் சூர்யா இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷ சந்திச்சிருக்காரு. இப்போ அது சம்பந்தமான புகைப்படம் ஒண்ணு இணையத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஏற்கனவே நடிகர் விக்ரம் மகாவீர் கர்ணான்ற படத்துல கர்ணனா நடிக்க இருப்பதாகவும், அந்த படத்தை என்னு நின்டே மொய்தீன் படத்தை எடுத்த மலையாள இயக்குனர் ஆர் எஸ் விமல் இயக்க இருப்பதா அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. நடிகை ஸ்ரீதேவியோட கணவர் போடி கபூர் பல படங்களை தயாரிச்சு, அதுலயும் குறிப்பா அஜித்தோட படங்களை தயாரிச்சு தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே பரிச்சயம் ஆயிட்டாரு. இப்போ அவரோட பொண்ணும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருக்காங்களா, அது என்ன படம், என்ன அப்டேட், வாங்க பார்க்கலாம். மறைந்த முன்னணி நடிகை ஸ்ரீதேவி மற்றும் நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களை தயாரிச்ச போனி கபூரோட மகள்கள் ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர். மூத்த மகள் ஜான்வி கபூர் ஹிந்தி சினிமாவில் நடிச்சிட்டு வந்த நிலையில ஜூனியர் என்டிஆரோட தேவாரா படம் மூலமா தென்னிந்திய சினிமாவுக்கு அறிமுகமாக்கி இருக்காங்க. இந்த நிலையில இயக்குனர் விக்னேஷ் சிவனோட உதவி இயக்குனர் ஆகாஷ் இயக்கத்துல அதிர்வாக்கு ஜோடியா அறிமுகமாக்கி இருக்காங்களாம் குஷி கபூர். லைகா நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க இருக்காராம். இப்போ ஹிந்தி வெப்சீரிஸ்ல குஷி கபூர் லவ் டுடே படத்தோட ஹிந்தி டப்பிங்ல நடிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இயக்கத்துல ஆரி ஓகே பேபி வர 22ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் இந்த படத்துல நடிச்ச சமுத்திரகனியும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு வாங்க பாக்கலாம். ஆரி ஓகே பேபி செப்டம்பர் 22 ரிலீஸ் ஆக போகுது. அதோட லீட், ஒன் ஆஃப் த லீட்ஸ் பண்ணினா டைரக்டர் சமுத்திரகன் எங்க கூட இருக்காங்க. சோ ஓகே, ஆக்டர் அண்ட் டைரக்டர். சோ உங்களுக்கு எது சார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கும் போது இயக்குனரா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்குமா இல்ல? இயக்குனர் தான், இயக்குனருக்கு தான், இயக்குனர் ஆகிறதுக்கு தான் ஒரு 10-15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆக்டர்ன்றது ஒரு போனஸ் தான், அப்படிதான் பாக்குறது. பட் ஆனா எது செஞ்சாலும் அதை 100% செஞ்சிடணும் அப்படின்றதுக்கான போராட்டம் தான் ஒவ்வொன்றுடையும் போயிட்டு இருக்கு. அதுக்காக ஆக்டிங் ஈஸியாலாம் கிடைச்சிடாது, அது ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கமோ அது நம்மளை பிடிச்சிக்கும், உண்மையா இருக்கிறோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஜெனிசி? முதல்ல நீங்க ஆக்டரா தான் அந்த இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தீங்க, ஆக்டரா தான் உள்ள வந்தீங்க, ஆக்டர் ஆகணும்னு தான் உள்ள வந்தீங்க சினிமாக்குள்ள, அதுக்குதான் ஓடி வந்தது. அது உங்களை இன்னொரு பாதையில கொண்டு போச்சு. அத சினிமாவை நேசிக்கிறதுனால அதுல அங்க ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்க, உங்க உழைப்ப கொடுத்துட்டே இருந்தீங்க, கத்துக்கிட்டே இருந்தீங்க. சோ இந்த ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நீங்க அதுக்கு கரெக்டா எக்யூப்ட் ஆயிட்டீங்க, தயாரா இருந்தீங்க.
பிரபஞ்சத்துல ஆக்டிங் டைரக்ஷன் மட்டும் இல்ல, நம்ம எதை தேடினாலும் உண்மையா தேடணும்னா அது நம்மளை தேடும், போற ரூட் வேற வேறையா இருக்கலாம், அதுவும் நம்மளை தேடிதான் வந்துட்டு இருக்கோம், நம்மளும் அதை தேடிதான் போயிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் சந்திக்கும் போது தகுதியா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஆக்டர் ஆகணும்னு வந்துட்டு அது நம்மளை 16 வருஷம் கழிச்சு தான் தேடி வந்துச்சு, 16 வருஷம் கழிச்சு அது நம்மளை தேடி வரும்போது எந்திரிச்சு நிக்கிறதுக்கு யோசிச்சிருந்தோம்னா அது போயிடும், தாண்டி போயிடும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொன்னார். கனி ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணுவேன் நான், அப்போதான் தெலுங்குல அண்ணன் திருவிக்ரம் அண்ணா சொன்னாரு, கனி ஃபிட்னஸ்ஸாக இருந்தேன்னா வில்லனோட நீ சண்டை போடுவேன், ஹீரோவோட நீ சண்டை போடுவேன், ஃபிட்னஸ் இல்லாமல் தான் ஏன் அவனை அடுறான்னு சொல்லுவேன், ரெண்டு படத்துக்கு அவனை அடுறான்னு சொல்லலாம், மூணாவது படத்துக்கு அவனை அடுறான்னு சொல்கிறதுக்கு அவனை கூப்பிட மாட்டாங்க. நீ எப்போ ஃபிட்னஸ்ஸாக இருக்கியோ, ஃபிட்னஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் சினிமா அவனை விடவே விடாது, நீ தயாராக இருக்கணும். ஸோ நான் அடுத்த குவெஸ்டன் ஃபிட்னஸ்க்கு தான் வரணும்னு நினச்சேன். நான் நாடகங்களில் எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் நீங்கள் போயிருக்கீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? இருக்கிறது பசங்களுக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் ஆனது தெரியணும் அதுக்கு ரெடியாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிச்சது. நான் பர்பஸ்லி பண்ணினேன், எங்க படத்துல அவருக்கு பெருசா அந்த மாதிரி சீன்ஸ் ஒண்ணு இல்லைன்னா கூட ஒரு மாண்டாஜ் ஷாட்லயாவது அவரோட ஃபிட்னஸ் காமிக்கணும்னா ஷர்ட்டை கயத்தி ஷாட் எடுத்தோம். ஸோ அது அது நான் ரொம்ப அட்மயர் பண்ணுறது ஒரு விஷயம் உங்ககிட்ட, என்னன்னா நம்ம ஒரு கிரியேட்டர், அதனால நம்ம எழுதிட்டு இருப்போம், நம்ம வந்து டென்ஷன் இருக்கும் டைரக்டரான்னு. நான்லாம் வந்து ஹெல்த்தை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிடுவேன், ஏன்னா டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, டெய்லி வாக்கிங் போகிறது கிடையாது, அதனால நிறைய அதோட தாக்கங்கள் பாடியில் இருக்கும். இவ்வளோ வேலை செஞ்சு ஆக்டிங்னா கூட கிடைக்காது டைம். இப்போ என்னன்னா பாலா சார் படம் வணங்கான்னு போகும்போது அண்ணா தான் சொன்னாங்க, சொன்ன ஃபிட்னஸ் வேண்டாம், வேற மாதிரி ஷர்ட் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் தான் தான் போடணும், ஃபிட்னஸ் ரெடி ஆகிடு அப்படின்னார். நான் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணும்போது எனக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடைக்கல, போராடி அது ஏதாவது நம்ம இப்போ இந்த 3 நாள் கேப் கிடைச்சதுல மார்னிங் ஈவினிங் 2 டைம் இன்னைக்கு ஈவினிங் பண்ணல, இங்கே வந்துட்டோம்ல, அதனால் மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணோம். என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்னோடய லைப்ரரி படிக்கிறதுக்கு, அப்புறம் என்னோடய ஜிம், இது ரெண்டு பர்சனல் ட்ரெயினர் உண்டா உங்களுக்கு? பிடி இருக்காது, ட்ரெயினர் இருக்கா? அதே மாதிரி உங்க நீங்க வந்து இந்த ஃபிட்னஸுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி புது புது பண்ணல, நம்ம சாதாரண ஆர்கானிக் ஃபுட். ஸோ நீங்க நேச்சுரோபதியில உங்களுக்கு நிறைய இப்பதான் மாறினேன். முன்னாடி வந்து அப்பப்ப ஏத்துவேன் இறக்குவேன், திடீர்னு வெயிட் போடுவேன் இறக்குவோம், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஓகே போதும், இப்போ ப்ராப்பராக ஒரு ஃபிட்னஸ் எடுத்துட்டு வந்துடுவோம், அந்த ஃபிட்னஸ்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சூப்பர். ஸோ இட் வாஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ கனி, பிகாஸ் ஆஸ் அ டெக்னீஷியன், ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ குட் ஹியூமன் பீயிங், இது வந்து உங்கள்கிட்ட இன்னும் அவங்க சொன்ன மாதிரி பல கேள்விகள் பல விஷயங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த படமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஒரு செல்ஃபிஷ் க்வெஸ்சன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, உங்களோடு பயணப்பட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப கிளீனா இருந்தீங்க, என்ன வேணும் அப்படின்றதுல ஒரு 2-3 இடத்துல ரொம்ப சிரிக்கணும் வைக்க போடணும் இதுலதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு, எனக்கு அது வராது. அப்படி இருந்தும் ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி வாங்கிட்டீங்க, மொத்தமாவே ரொம்ப ஒரு ஒரு ப்ரெசண்டா இருந்தது நம்ம செட்டு. அதே மாதிரி அந்த குழந்தைங்க மூணு குழந்தைங்களோட இருந்தது இந்த மொமெண்ட், அபிராமி மேமோட அந்த அவங்களுடைய அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தது, எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. எங்கள் அம்மா கலைராணி அம்மாவோட இருந்தது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். நல்லா வருவீங்க, நல்லா இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவீங்க, எல்லா படத்தையும் கூப்பிடுங்க.
எங்க என்னோட பாக்கியம் உங்களை டைரக்ட் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலி இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு மூணு வயசு மூணு மாச குழந்தையோடு ஒரு ஒரு சீன் இருந்தது அவங்களுக்கு. ஸோ அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, 8 மணி 9 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு குழந்தைய அனுப்பிச்சிருங்க, குழந்தையோட சீன் முடிஞ்சது, சாருக்கும் மேடத்துக்கு தான் இருக்குன்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றத இவரோட காதுல வேந்திருக்கு கேட்டிருக்காரு. அவர் அங்க உட்கார்ந்துருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க இருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், அன்னைக்கே அப்பவே சொன்னேன்ல குழந்தைய அனுப்புறதுக்கு இவ்வளவு லேட்டா அப்படி போவாங்க. அப்ப சத்தம் போட்டாரு, ஏன்பா உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீங்க இவ்வளவு நேரம் நிறுத்துவீங்களா? அதான் அவங்க அப்பவே சொல்லிட்டாங்கல்ல, அனுப்ப வேண்டியது தானே. சோ இந்த இந்த ஒரு ஒரு அக்கறை ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு குட் ஹியூமன் பீயிங் இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே பண்ணுவோம். இப்ப நம்ம கையில இருந்து காசு கொடுத்தா எவ்வளவு கவனமா கொடுப்போம், அதுதான் நான் சொல்லுவேன். ப்ராஜெக்ட்லயே ப்ரொடக்ஷன்லேயே அதை நான் சத்தம் போடுவேன். என்னென்னா நம்ம காசுன்னு நினச்சி கொடுங்கடா, எதை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறது, யாருக்கு பயன் இல்லாமல் போயிடும்ல. அதனால தான் இந்த டைம் வரைக்கும் இவங்க இருந்தால் போதும், இந்த டைமுக்கு அப்புறம் இவங்களை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு மார்னிங்கே நான் டிசைன் பண்ணிடுவேன். இப்போ அதனால தான் அன்றைக்கி நீங்கள் சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அப்போ அடுத்த 5-6 நிமிஷமே அவங்களை அனுப்பிச்சிருக்கலாம். அந்த குழந்தை பாவம், 3 மாதம் குழந்தை குளிருது, அதுதான் அதெல்லாம் தான் கவனிக்கிறதுக்கு நம்ம பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கணும்னு நினைப்போம். எப்பவுமே அது அமையாது, நம்மளால தான் எல்லாமே பண்ணணும். அதனால நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். ஆமா, நான் ஒரு வாட்டி சொல்லுவேன், எல்லாமே நான் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொல்லும் போது அதுதான் டிரெக்டர். ஒன்ஸ் யூ நம்ம யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நீ படம் எடு நீ டிரெக்ட் பண்ணுன்னு சொல்லலை, நம்மளாவே விருப்பப்பட்டு பண்ணாது. ஸோ அதனால நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் சார், அப்பவும் சொன்னேன், நம்ம இந்த இப்ப இருக்கிறது சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிறது சொசைட்டில, நம்ம வீட்டுல இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி அது எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால எனக்கு எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற டிரெக்டர்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க, அவங்க எப்படி எல்லாம், இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்ட்ட பேசுறதுக்கு. அவங்க எடிட்டிங்ல எல்லாம் புதுசா என்ன நடக்கிறது என்னன்னே தெரியாது எனக்கு. சொல்லுவாங்க டைரக்டர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணறது எல்லாம் இருக்கும்ல, ஏதோ ஒரு நாள் இந்த மிஸ்கின் அண்ணா திடீர்னு அன்னைக்கு கூப்பிட்டாரு, டேய் எங்கடா இருக்க, அப்படி ஏதாவது ஒண்ணு போனாதான் உண்டு. பெருசா எல்லாம் இன்ட்ராக்ஷனே இருக்காதுமா, அது ஏதோ ஒரு ஒரு மொமெண்ட்ல அது நடக்கும். அதே மாதிரி நான் நிறைய சினிமாஸும் பார்க்க மாட்டேன், படிப்பேன், படிக்கிறது கொஞ்சம் நிறைய படிப்போம். அதனால அது நம்ம உலகம் அந்த உலகம். இப்போ பிரபு வெங்கட் பிரபு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் சினிமா பார்த்துட்டே இருப்பான், அவன் 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 அந்த ரூட்ல வளர்ந்த புள்ள. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா பிடிக்கும், அந்த ரூட்ல போவாங்க. தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் படம் செப்டம்பர் 22 ரிலீஸ் ஆக போகுது, கட்டாயமா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. ஏன் மக்கள் அரியோ ஓகே பேபி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் மனிதனா இருப்போம், அதுக்காக பார்க்கணும். தேங்க்யூ சோ மச், வணக்கம். என்னங்க இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் வினிதா ஜெரி.